Hello guys, welcome to my channel Designer Tamilan. And நம்ம இந்த வீடியோல வந்துட்டு பாத்தீங்கன்னா Fusion 360 எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃப்ரீயா, அதாவது ஸ்டூடண்ட் எடிஷன் ஃப்ரீயா தான் நமக்கு கிடைக்கும். அதுவும் ஸ்டூடண்டோட ஐடி ப்ரூஃப் வச்சு நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போறோம். நம்ம முன்னாடி வீடியோலயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீடியோலயே நம்ம போட்டிருப்பேன் autocad எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு போட்டிருப்பேன். அந்த வெப்சைட்ல தான் நம்ம ஸ்டூடண்ட் ஐடியை கிரியேட் பண்ணி ஆர்எல்ஸ் அந்த ஐடியே நம்ம சைன் அப் பண்ணிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம் Fusion 360. அதே ப்ரொசீஜரில் தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகுமா அப்படின்றதுனா டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துருப்பீங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு 4 சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி காமிச்சிருப்பேன். அதில் போயிட்டு பாருங்கள் கமெண்டில் என்னென்ன போட்டிருக்காங்க, இதெல்லாம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். அண்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அதுதான் நானும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருப்பேன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க். அப்படி இல்லைன்னா அங்கே கூகுளில் போயிட்டு autodesk எஜுகேஷன் போட்டிங்கன்னாலே வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் ஸ்டூடெண்ட் அண்ட் எஜுகேஷன் சாஃப்ட்வேர்னு போட்டிங்கன்னா இப்படி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டோட லிங்க் தான் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தந்திருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அண்ட் இதில் போயிட்டு கெட் ஸ்டார்டட் கொடுங்க. கெட் ஸ்டார்டட் கொடுத்தவொடனே இந்த மாதிரி வரும். இதில் வந்துட்டு உங்கள் கண்ட்ரி அதான் உங்களோட டீட்டெயில்ஸ் என்ன கண்ட்ரி எஜுகேஷ்னல் ரோலு அது இன்ஸ்டியூட்டு எந்த டேட் ஆஃப் பர்த்து அதெல்லாம் என்ட்ரு பண்ணிட்டு கரெக்டாக இருக்கான்ட்டு என்ட்ரு பண்ணிட்டு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு ஏற்கனவே நான் autocad-ல சொல்லியிருந்தேன்ல அந்தமாரியே நீங்கள் அக்கௌண்ட் ஏற்கனவே க்ரியேட் பண்ணிச்சிங்கன்னா கீழே சைன்இன் கொடுத்துட்டு பார்த்தீங்களா, அதில் சைன்இன் கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணலாம். நான் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அதாவது நேம் இது மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணும் புதுசாக அந்த மெயில் ஐடிக்கு பாஸ்வேர்ட் கொடுக்கணும்னு இல்லை, நீங்கள் க்ரியேட் பண்ணியும் பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும். அண்ட் அதெல்லாம் கொடுத்துட்டு கீழே ஐ அக்ரீன்ட்டு கொடுத்துட்றீங்க. ஐ அக்ரீன்ட்டு கொடுத்துட்டு க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்ட்டு கொடுக்கணும். நீங்கள் இதில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கணும், எந்த பாஸ்வேர்டுக்கான இது கொடுத்துருக்காங்களோ ரெக்குயர்மெண்ட்ஸ் அது கொடுத்துருக்காங்களோ கொடுத்துட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் போயிட்டு கெட் அண்ட் அந்த மெயில் ஐடிக்கு வந்துட்டு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வந்திருக்கும், நீங்கள் மெயில் ஐடியே ஓப்பன் பண்ணிக்கணும். உங்களோட மெயில் ஐடி நான் இப்போது என்னோட மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிட்டோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெரிஃபை இமெயில்னு இருக்கும், வெரிஃபை இமெயில் கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே அது வெப்சைட்டுக்குள்ளே வந்துடும். இதில் இதை கொடுத்துட்டு அப்படியே மறுபடியும் உங்களோட இது அந்த இன்ஸ்டியூஷன் நேமை டைப் பண்ணணும், கரெக்டாக டைப் பண்ணணும், எதுவுமே நீங்கள் தப்பாக ட்ரை பண்ணி இது பண்ணுறாதீங்க. அண்டு எப்போ அது டேட்டு உங்களுக்கு இயர் மந்த் எப்போ வேணாலும் கொடுத்துக்கலாம். அண்டு இயர் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அண்டு கண்டினியூ. அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டோடனே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. இதுக்கானது வந்துட்டு இந்த உங்கள் autodesk-க்கான அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே Fusion 360 autocad எல்லாமே இருக்கும், உங்களுக்கு தேவையானதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் போயிட்டு கெட் ஸ்டார்டட் கொடுக்கணும். கெட் ஸ்டார்டட் கொடுத்தீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி கன்ஃபர்மேஷன் கேட்கும், கன்ஃபார்ம் கொடுக்குறீங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டோடனே இந்தமாரி உங்களுக்கு ஒரு ஐடி ப்ரூஃப் கேட்கும், ஸ்டூடெண்ட் ஐடி நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் கேட்கும். அது என்ன வேணாலும் இங்கே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அது என்ன வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் வெறும் உங்களோட காலேஜ் ஐடி கார்டு அதில் காலேஜ் நேம் உங்களோட நேம் கிளியராக இருக்கிற மாரி ஒரு இந்த ஜேபிஜி பிடிஎஃப் பிஎன்ஜி அந்த மாரின்ட்டு எதை வேணாலும் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த ஃபைலை வந்துட்டு இங்கே சப்மிட் பண்ணலாம். சப்மிட் பண்ணிட்டோடனே உங்களுக்கு வந்துட்டு மெயில் வருவாங்க. சப்மிட் கேட்காது, அந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் கொடுத்துட்டோடனே அட்டாச் பண்ணவுடனே தான் உங்களுக்கு கீழே சப்மிட் கேட்கும். இதெல்லாம் நான் வந்துட்டு சப்மிட் கொடுத்துட்டுருக்கேன், அதை வந்து உங்களுக்கு காமிக்காமல் சப்மிட் கொடுத்துட்டு அதாவது அட்டாச் பண்ணிட்டேன், அட்டாச் பண்ணிட்டு இங்கே கீழே சப்மிட் இருக்கேன், சப்மிட் கொடுத்துக்கிறேன். சப்மிட் கொடுத்துட்டோடனே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி கேட்கும், 48 hours வந்துட்டு வெரிஃபை ப்ராசஸ் வந்து அந்த மெயில் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. பட் 48 hours நமக்கு ஆகாது, உடனே வந்துருக்கும். இது வந்துட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க, இல்லைனா அப்படியே கேன்சல் கொடுத்துருங்க, மறுபடியும் நமக்கு அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மெயில் நம்மளோட மெயில் ஐடி போய் செக் பண்ணோம், இப்போ அதுக்கான ஒரு இது வந்திருக்கான்ட்டு கங்க்ராட்ஸ்னு போட்டு வந்திருக்கா, அவ்வளோதான். அது கெட் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த மெயில் அடுத்த 5 minutes-க்குள்ளே வந்துடும் அந்த மெயிலு.
அதுக்காக அந்த கெட் ஸ்டார்டட் கெட் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் இப்போ வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ளேயே தான் போகும். அதில் போய்ட்டு சைன் இன் அப்படின்ட்டு கொடுக்குறீங்க. நம்ம அந்த மெயில் வந்துருச்சான்னு செக் பண்ணால் மட்டும் போதும், நம்ம லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்க முடியுங்க, அது மூலமாகவும் போகலாம். இது வெறும் சைன் இன் பண்ணுறோம், மறுபடியும் நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம்ல அதுக்கு வந்துட்டு இப்போ சைன் இன் பண்ணுறோம். அதில் வந்துட்டு கீழே எஸ்எம்எஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கிங்க, கீழே யூஸ் இன் எஸ்எம்எஸ் இன்ஸ்டன்ட் கொடுத்துருக்கா, அதில் போய்ட்டு உங்களோட ஃபோன் நம்பர் அதாவது இந்த கண்ட்ரி செலக்ட் பண்ணிவிட்டு இந்தியா செலக்ட் பண்ணிட்டு உங்களோட நம்பர் ஃபோன் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு, இது சும்மா உங்களுக்காக அந்த என்னோட பர்சனல் ஐடி மறைக்கிறதுக்காக சும்மா அதை வச்சுருக்கேன். இதோட உங்களோட நம்பரை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஓடிபி வரும், 6-digit கோடு வரும், அதை வந்துட்டு வெயிட் பண்ணி வந்துடும் சீக்கிரமாகவே. வந்துட்டு உடனே வெயிட் பண்ணி டைப் பண்ணிட்டு என்ட்ரு கோடு கொடுத்துருங்க. என்ட்ரு கோடு கொடுத்துட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்தமாரி வந்துடும், கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்ட உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள், இந்தமாரி ஒரு இது வருதுன்னு பார்க்காதீங்க, அது தானாக லோட் ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு தானாக வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். அது ஓப்பன் ஆகிட்ட உடனே கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. கீழே வந்துட்டு என்ன ப்ராடக்ட் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்துட்டு ஃபியூஷன் 360 இருந்துச்சு, நான் ஆட்டோகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன், அதை அப்படியே சேவ் பண்ணி போகிறதால இதை இதே தான். கெட் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே இன்ஸ்டால்னு இந்தமாரியே காமிக்கும் ஃபியூஷன் 360ல. அதை கொடுத்துட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆகிடும், இந்த இயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நமக்கு ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் இயர்னால் வந்துட்டு டவுன்லோட் பண்ண முடியும், பட் அடுத்த இயர் நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியாது. இப்போ வந்துட்டு ஃபியூஷன் 360 இருக்கும், இது இந்த வருஷத்தோட இந்த வெப்சைட். இது ஃபியூஷன் 360 இருக்க கெட் ப்ராடக்ட் கொடுக்குறீங்க, ஆக்சஸ் கொடுக்குறீங்க. ஆக்சஸ் கொடுத்துட்டு உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இங்கே கீழே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஒரு 11 இது ஜிப் ஃபைல் வந்துட்டு டவுன்லோட் ஆகும். அந்த ஃபைலை வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறோம், 11 MB இது. அதை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ ஆகுது. இந்த மாதிரி அதில் வந்துட்டு நமக்கு ஒரு 15 மினிட்ஸுக்கு மேலே வந்துட்டு இது 10-15 மினிட்ஸுக்கு வந்து இது டவுன்லோட் ஆகும். உங்கள் சிஸ்டமோட ஸ்பீடை பொறுத்து இது வந்து டவுன்லோட் ஆகும். அண்ட் நெட் ஸ்பீடு இதுக்கு வந்து 100% டவுன்லோட் ஆகிட்டோடனே பார்த்தீங்கன்னா நான் ஸ்பீடப் பண்ணதால் புஸ்னு போயிடுச்சு. இப்போ வந்துட்டு 100% டவுன்லோட் ஆனவுடனே வெயிட் பண்ணுங்கள், அதுவாக வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரின்ட்டு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுதா, அவ்வளோதான் நமக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஆகினவுடனே ஃபியூஷன் 360 அப்படின்ட்டு ஒன்று வரும். இதில் நெக்ஸ்ட்டு அப்படின்ட்டு இருக்கும், ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்து உங்கள் டீம் நேம் எதுனாலும் கொடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ஃபியூஷன் 360 இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும், ஏன் டீம் நேம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த டீம் நேம் ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா க்ரியேட் அப்படின்ட்டு கொடுக்குறீங்க. அண்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லும் அந்த டீம் க்ரியேட் பண்ணுறதுக்காக. அண்டு இதில் போயிட்டு கோட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணவுடனே இந்தமாரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் போயிட்டு கோ டீம் கொடுத்துட்டு காட் இட் கொடுங்க. கொடுத்துட்டு அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது வந்துட்டு டீம் எதுக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டீம் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அந்த டீமில் ஜாயின் பண்ணிட்டு அவங்களும் அதை ஆப்ரேட் பண்ண முடியும், அந்த டயக்ராம் அவங்களும் ஹெல்ப் பண்ண முடியும். டீமாக சேர்ந்து இதை வந்துட்டு டயக்ராம்ஸை இது பண்ணலாம். இப்போ இதில் வந்துட்டு இப்போ அவ்வளோதான் நமக்கு ஃபியூஷன் 360 வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு அண்ட் இன்ஸ்டால் ஆகிட்டு. நான் உங்களுக்காக சும்மா ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருவேன், சர்க்கிள் சும்மா ஒரு வரைஞ்சி அதுக்கு ஒரு ஹோல் போட்டு அண்டு த்ரெட்டு போட்டு காமிக்கலான்ட்டு சும்மா இது பண்ணியிருந்தேன்.